பாராளுமன்றத்தின் முதல் நாளிலேயே மிரட்டிய ராகுல் காந்தி, மிரண்டு போன ஆளும் கட்சி. இன்னைக்கு இந்தியா முழுக்க டாக் ஆஃப் தி கண்ட்ரி இதுதாங்க, ராகுல் காந்தியினுடைய முதல் உரை. எதிர்கட்சி தலைவராக அவர் பேசிய முதல் உரையில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு சச்சரவுகள், கிட்டத்தட்ட சண்டை நடந்திருக்கு பார்லிமெண்ட்ல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து ஆளுங்கட்சியும் பெரும்பான்மையாக பெரிய பலத்தோடு இருக்கிற எதிர்கட்சியும் ஒரு விஷயத்தில் முட்டி மோதிக்கிட்ட முதல் நாள் சம்பவம் இப்போ தாங்க ஹிஸ்டரியில் நடக்குது. இதை பற்றி தான் பேச போகிறோம். அதற்கு முன்பு உங்கள் கருத்து என்ன? இந்திய பாராளுமன்றம் எப்படி செல்ல போகிறது? ராகுல் காந்தியினுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குமா, இல்லை மோடி சர்க்கார் மறுபடியும் பார்லிமெண்ட்டை அவங்க கமாண்டில் எடுப்பாங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது 18வது மக்களவை. இதில் ஜனாதிபதியினுடைய உரையை முன்வைத்து அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேசக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய முதல் உரையை, இந்த கேபினெட்டுக்கான முதல் உரையை பேசுகிறார். யார் எதிர்பார்க்காத விதமாக சிவனுடைய படத்திலிருந்து அவருடைய உரையை தொடங்குறார். என்னப்பா அது, பார்லிமெண்ட்டுக்குள்ளார சிவனுடைய ஃபோட்டோ கொண்டு போயிட்டார். அதை வச்சு ஒரு தத்துவம் சொல்கிறார். பரமசிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கு பாருங்க, அது நமக்கு ஒரு யோசனையை சொல்லுது. உண்மையை எப்படி எதிர்கொள்ளணும், பயம் கொள்ளக்கூடாது, எதை பார்த்தோம் பயப்படக்கூடாதுன்னு. நாங்கள் அப்படி தான் எதை பார்த்தோம் பயப்படாமல் தான் இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக மாறி இருக்கிறோம். சிவனுடைய கையில் இருக்க பாருங்க திரிசூலம், இது ஒரு அகிம்சைக்கான யோசனையை சொல்லுது. அது வலது பக்கம் பிடிக்காம இடது பக்கம் தோளில் சாட்சி பிடிச்சிருக்கிறாரு பரமசிவன். இது வன்முறைக்காக அல்ல, அகிம்சையை போதிக்குது. அதாவது இந்த கையில் பிடிச்சிருந்தா, ரைட் ஹேண்டில் பிடிச்சிருந்தா கூட பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் வெப்பனாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் வச்சிருக்கிறது அது அகிம்சை உணர்த்துது. மூணாவதா சிவனுடைய கை இருக்கு பாருங்க, அந்த அபய முத்திரை இருக்கு பாருங்க, அது ஒன்றும் கிடையாது, அதுதான் இந்த காங்கிரஸுடைய, அகில இருந்த காங்கிரஸுடைய கை சின்னம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே சர்ச்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓப்பனிங்கே ஒரு வெடியை கொளுத்தி தீக்கு போட்டேன். சிவனுடைய இந்த உடம்பை வைத்து, சிவன் என்ற இந்து தெய்வத்தை வைத்து மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அகிம்சையை, சகிப்புத்தன்மையை தான் எல்லா தெய்வங்களும் போதிக்கின்றன. ஆனால் இந்துக்களில் சில இந்துக்கள்னு சொல்லிக்கூடக்கூடியவங்க சகிப்புத்தன்மையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, வன்முறை, கலவரம்னு அதில் ஈடுபடுறீங்க என்று தனது உரையை தொடங்கினார். அது மட்டும் கிடையாது, கடவுளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர் போல இருக்கு நம்முடைய பிரதமர். கடவுள் அவர்கிட்ட பேசியிருப்பாரான்னு தெரில. ஏன்னா காந்தி செத்த பிறகு யாருக்குமே, உலகத்துக்குமே காந்திக்கு தெரில. ஆனால் காந்தினா யாருன்னு தெரில. ஆனால் காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்த பிறகு தான் காந்தினா யாருன்னே வெளியுலகத்துக்கு தெரியும்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு. கடவுள் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு, அதானிக்கு நீங்கள் ஹார்பரை வித்துரு, அம்பானிக்கு இதை வித்துரு அப்படின்னு கடவுள் அவர்கிட்ட பேசியிருப்பார் போல இருக்குன்னு அடுத்த வெடியை தூக்கி பிரைம் மினிஸ்டர் கடவுளின் பிள்ளைன்னு சொன்ன அந்த பரப்புரை காலத்தை அந்த வாசகத்துக்கு எதிராக தூக்கி போட்டார். அது மட்டும் இல்லை, அவர் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா தெய்வங்களும் நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு சகிப்புத்தன்மையை தாங்க சொல்லி தருது எல்லா தெய்வங்களும். ஆனால் உங்களுக்கு ஏன் சகிப்புத்தன்மையே இல்லை? அத்தாரிட்டியை க்வெஸ்சன் பண்ணுறாரு. நீங்கள் யார்? நீங்கள் மட்டும்தான் இந்துவா? இந்துக்கள் என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சகிப்புத்தன்மை இல்லாமையே வன்முறையை திரும்ப திரும்ப கையில் எடுக்கிறீங்க என்று பேசி அவர் கையில் தொட்ட முதல் விஷயம் அக்னிவீர், அக்னி பாதை திட்டம். அவசர அவசரமாக இந்தியர்களை வந்து இராணுவத்தில் எடுத்து பயிற்சி கொடுத்து நீங்கள்னா அப்படியே சைனாவுக்கு அனுப்பிடுவீங்களா? 2 வருஷம் அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களை விடுவிச்சிருவீங்க. யூஸ் அண்ட் த்ரோ முறையில் இப்படி இந்தியர்களை நீங்கள் வந்து அக்னிவீர்னு பயன்படுத்துறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? அப்புறம் நீட் பிரச்சனை, இந்தியா முழுக்க நீட்டால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீட்டை பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க. நீட் என்பது பணக்காரர்களினுடைய விளையாட்டாக மாறிடுச்சு. ஒரு சில பணக்காரர்களினுடைய குழந்தைகள் மட்டும் கிளியர் பண்ணுறாங்க, அதை பற்றியே நீங்கள் பேசவே மாட்டீங்க. அயோத்தியில் கோயில் கட்டினீங்களே, அந்த அயோத்தி கோயிலுக்கு அதானிக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்க, அம்பானிக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்க. அந்த கோயில் கட்டுறதுக்காக அது சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பீப்புளினுடைய நிலத்தையெல்லாம் கையகப்படுத்துனீங்களே, அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தீங்களா? குறைந்தபட்சம் மிக சரியான நிவாரணத்தை கொடுத்தீங்களா? அப்போ நீங்கள் அக்னிவீரும் சரி, அயோத்தி கோயிலும் சரி, நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்க. நீங்கள் அயோத்தியில் தோற்று போனது தான் அந்த மக்கள் வந்து வாக்குகள் உங்களுக்கு போடாமல் போனதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் என்று அடுத்தடுத்து வரிசையாக இவர் பேச பேச இந்த பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுந்து நின்று அவர் வந்து அதற்கு பதில் சொல்கிறார். ஐ திங்க் இந்த 10+ இயர்ஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வரலாற்றில் முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவரினுடைய பேச்சின் போது எழுந்து அதற்கு பதில் சொல்வது இதான் முதல் முறைங்க. கடந்த 10+ இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸில், கவர்மெண்ட்டில் வந்து கேபினெட்டில் இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அஃப்கோர்ஸ் பிஜேபி ஃப்ரண்ட் என்பது மிக அதிக பெரும்பான்மையோடு அப்படி இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு 40-50 பேர் தான் ஆப்போசிட் சைட்லேயே இருந்தாங்க. பட் அதற்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த காங்கிரஸ் சார்பில், இன்றைக்கி அதனுடைய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் அவர் பேசும் பொழுது எழுந்து மோடி ஒரு முறை பதில் சொன்னார். அமித்ஷா அவர்கள் எழுந்து பதில் சொன்னார்.
நீங்கள் இந்துக்கள் எப்படி இழிவாக பேசுவீங்க, இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அதானே 50 நிமிஷத்தை பேசுவீங்க, அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை காண்பிக்கணும், இல்லைன்னா அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். பாதுகாப்பு அமைச்சர் ஏஞ்சி பேசினார், பல அமைச்சர்களும் பிரதமரும் ஏஞ்சி பதில் சொல்லி கிட்டத்தட்ட சற்றப்போ 18 முறை ராகுல் காந்தி பேசும்போது இடைமறித்து அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறது, பதில் கேள்வி கேட்கறதுன்னு திரும்ப அதை செயலும் பேசினாங்க. பட் இந்த பக்கம் ராகுல் காந்தி கையில் ஒரு பேப்பர் இல்லை, குறிப்பு எடுத்துக்கல, அப்படியே ஃப்ரம் தி ஹார்ட்டா எப்படி வந்து இந்த பரப்புரை கூட்டங்கள்லாம் அப்படியே பேசுவாரோ, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்னமும் ஜாபம் இருக்குது, ஃபஸ்ட் டைம் அவரை பப்புன்னு சொல்லி நார்த் இந்தியன் மீடியாலாம் இவரை கிண்டல் பண்ணாங்க. அர்ணாப் கோஸ்வாமின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஊடக ஜாம்பவானுடைய பேட்டியில் போயிட்டு ஒரு தடுமாறினார் ராகுல் காந்தி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சொன்னதே திரும்ப சொன்னார். அப்போ நீ ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்காக பப்பு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த குறிப்புகளும் இல்லாமல் போட்டு விழுத்து வாங்கியிருக்கிறார். அண்ட் அவர் பேசியதில் சாமிக்களின் தெய்வங்களினுடைய படங்களை வந்து பாராளுமன்றத்தில் காட்டுவது சரியா, பாராளுமன்றத்துன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இல்லையா, இப்படி இந்துக்களில் சிலர் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னது வந்து சரியான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா, சகிப்புத்தன்மையை பற்றி பேசுனது சரியா, இதெல்லாம் ஒரு பக்கம் கேள்வி வருது. இந்த பக்கம் பிஜேபி சைட்லேயும் பிஜேபி கூட்டணி சார்ந்தவர்களும் இதே இது எல்லா விஷயத்துக்குமே அவர்களும் பதில் சொல்கிறாங்க, அவர்களும் எதிர்த்து கோஷம் போடுறாங்க. ரெண்டு தரப்பும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லைன்னு நம்முடைய இந்த சார்பட்டா பரம்பரை படம் மாதிரி மாறி 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 திட்டிக்கிட்டாங்க. கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் 69 பேர் செத்துட்டாங்க, திமுகலாம் பேசுறதுக்கு துப்பே இல்லைன்னு இந்த பக்கம் பிஜேபி சைடில் வந்து பேசுகிறாங்க, மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ஸோ முதல் நாள் முதல் உரை இன்னைக்கு தான் பார்லிமெண்ட் ஆரம்பமே இப்படி ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க தான் மக்களின் பிரதிநிதிகள், இவங்க தொடர்ந்து இப்படி சண்டை போட்டுக்க போகிறாங்களா, இல்லை ஆக்கப்பூர்வமான சட்டங்களை கொண்டு வர போகிறாங்களா, ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களினுடைய வெற்றி தொழில்களை பற்றி மட்டுமே போஸ்ட்மார்ட்டம் செய்ய போகிறாங்களா, இல்லை தொலைநோக்கு பார்வையோடு புத்தம் புதிய திட்டங்களை கொண்டு வர போகிறாங்களா, நீ பண்ணது தப்பு, ஆமாம் நீ பண்ணது அதை வேறு பெரிய தப்பு, அதுக்கு முன்னாடி நீ பண்ணது தப்புன்னு ஃபிங்கர் பாயிண்டிங் மட்டும் பண்ண போகிறாங்களா, இனி தப்பே நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு ஒரு குறைந்தபட்ச மிடில் பாயிண்ட்டில் நின்று மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரிமெண்ட்டோட ஏதாவது நல்லது பண்ண போகிறாங்களா. மக்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, இந்த வாக்குவாதம் இந்த விதாண்டாவாததெல்லாம் நம்ம எலெக்ஷன் டைம்லேயே நிறைய பண்ணிட்டீங்க, அதற்கு மாறாக ஆக்கப்பூர்வமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்களா, இந்த நீட் எக்ஸாமை நீக்கிட்டு ரீநீட்டு அனௌன்ஸ் பண்ணிங்களா, நீட் எக்ஸாமே வேண்டாம்னு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ்நாடு போராடுது, இன்றைக்கி இந்தியாவே போராடுது, இதோடைய உண்மைத்தன்மையை ஒப்புக்கொள்கிறீங்களா, விலைவாசியை கட்டுப்படுத்த ஏதாவது பண்ணுறீங்களா, இப்போ இதை எதிர்கட்சி சொல்லி தான் பண்ணாங்க என்பதால் ஆளுங்கட்சிக்கு ஒன்றும் கிடையாது, ஆளுங்கட்சியை வாலண்டியராக பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மைலேஜ் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு தான் நல்ல பேர் வரும். இப்படி பண்ணுங்க, இன்னைக்கு நாங்கள் சொல்கிறதுக்காக கூட பண்ண வேண்டாம், குறைந்தபட்சம் மக்களுக்காவது நன்மை கிடைக்கும், இப்படி பண்ணுங்கன்னு எதிர்கட்சி அதை ஏதாவது சொல்லி காட்டுறாங்களா, என்ன நடக்கிறது பார்லிமெண்ட்டில், அது வெறும் வாய் சவடலுக்கான பிரச்சார மேடை இல்லைங்க, அது வருங்கால தலைமுறைக்கான பாதையை காட்டக்கூடிய ஒரு விளக்குங்க. இந்த பார்லிமெண்ட்லேருந்து தான் இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பல சட்டங்கள் இயற்றப்பட்டன, மிகப்பெரிய தலைவர்கள் ஜாம்பவான்கள்லாம் உருவானாங்க, சாதாரண மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் கூட அந்த கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சென்று சேர்வதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ரோடே போட முடியாத கிராமங்கள் இன்னும் நிறைய இருக்குது, ரோடு இருந்தாலும் அந்த ரோட்டுக்குள்ளார போய் அவர்களுக்கு சோறு போட முடியல, ரோடு சோறு இருந்தாலும் முறையான மின்சார வசதியும் தடையில்லாத டிஜிட்டல் உலகத்தில் தடையில்லாத இணைய சேவையும் அவர்களுக்கு சென்று சேரணும், உலகம் முழுக்க அப்படி தான் மாறுச்சு, அது மாதிரி இவங்களும் மாறணும் என்பதற்காக இன்னமும் இந்தியா போராடி கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் எதிர்பார்ப்பது வெறும் வாக்குவாதம் அல்ல, வாக்கு அரசியல் அல்ல, அதற்கு பதிலாக வருங்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இவங்க எதையெல்லாம் பேசணும், கண் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அடுத்தடுத்த நாட்களில் இந்த பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் பேசுவாங்க, உங்களுக்கு எதிர்பார்ப்பு கணிப்புகள் என்ன, கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து நாம் பேசலாம் அதையும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நிலைமையை சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.